வணக்கம். ஒரு சந்ததி அவரை சேவிக்கும், தலைமுறை தலைமுறை அது ஆண்டவருடைய சந்ததி எனப்படும். சங்கீதங்களின் புத்தகம் 22:30 அப்படியும் சொல்கிறது. எனது பெற்றோரும் சரி, எனது மனைவியின் பெற்றோரும் சரி, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்காக தங்களால் முடிந்த திருப்பணியை செய்தார்கள். இன்றைக்கு 4வது தலைமுறை இப்பொழுது அவர்களும் கூட ஆண்டவருடைய திருப்பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதைதான் அந்த தாவீதரசன் எழுதும் பொழுது ஒரு சந்ததி அவரை சேவிக்கும், தலைமுறை தலைமுறைக்கு அவரை சேவிக்கும். இந்த ஆண்டவருக்கு ஊழியம் செய்வதனாலே எங்கள் குடும்பத்தினரோ எங்கள் பேர குழந்தைகளோ நாங்களோ ஒரு நாளும் குறைந்து போகவில்லை. தலைமுறை தலைமுறையாக ஆசீர்வதிக்கிற தேவன், நீங்களும் உங்களால் முடிந்ததை கத்திருக்கென்று செய்யுங்கள். உங்களுடைய சந்ததி அல்லது உங்கள் தலைமுறை தலைமுறைக்கும் அது தேவனால் கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாக இருக்கும். முடிவெடுங்கள், உங்கள் வாழ்க்கை இனிதாக மாறட்டும். God bless you.